உலக நாடுகள் இலங்கைக்கு வழங்கியுள்ள உறுதிமொழி, பிரதமர் வெளியிட்ட முக்கிய தகவல். அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும், பிரதமரிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. ரஞ்சன் ராமநாயக்கவின் விடுதலை தொடர்பில் கேள்வி எழுப்பியுள்ள சஜித் பிரேமதாஸ். தென்னிலங்கையில் வெடித்த கலவரம் தொடர்பில் பொதுமக்களிடம் போலீசார் விடுத்துள்ள கோரிக்கை. முக்கிய அமைச்சை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரும் ரணில். ஆஸ்திரேலியாவில் கோட்டாபே ராஜபக்சவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் கிழித்தறியப்பட்ட மே 18 துண்டு பிரசுரங்கள். மஹிந்த ராஜபக்சவுக்கு திரைமறைவில் வழங்கப்பட்டுள்ள ஆலோசனை, உண்மையை உடைத்த முன்னாள் அமைச்சர். மட்டக்களப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை தொடர்பான அனைத்து மீளாய்வுகளும் நிறைவடைந்துள்ளன. இது தொடர்பான அறிக்கை அமைச்சரவையில் இன்று சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார நிலைமை தொடர்பில் நேற்று விசேட அறிக்கையொன்றை விடுத்த பிரதமர், உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி என்பவற்றுடன் உதவித்தொகையை அதிகரிப்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன்போது சுகாதாரத்துறை, உணவுத்துறை, விவசாயத்திற்கு தேவையான உரம் என்பவற்றிற்கு தொடர்ந்தும் ஆதரவளிப்போம் என உறுதிமொழி வழங்கியுள்ளார்கள். உதவித்தொகை அதிகரிக்கும் போது பொருளாதாரத்துறைக்கும் உதவி வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளோம். முன்னர் கலந்துரையாடப்பட்ட அனைத்து நாடுகளும் தற்போது இலங்கைக்கு உதவுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. எமக்கு தற்போதுள்ள பிரச்சினை இந்த நாட்டின் எரிசக்தி துறைக்கான எரிபொருளை அடுத்த வாரம் பெற்றுக் கொள்வதாகும். வங்கிகளில் டாலர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதன் காரணமாக வேறு வழிகளில் பணம் தேடுவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றோம். அத்துடன் 21வது திருத்தம் தொடர்பில் கலந்துரையாடி அதன் பின்னர் அந்த வரைவு திட்டத்தை தயாரிப்பதற்கான நடவடிக்கைகள் இன்று மேற்கொள்ளப்படும். நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமையை அமைச்சரவையில் முன்வைப்பதற்காக அனைத்து மீளாய்வுகளையும் நான் பூர்த்தி செய்துள்ளேன். எனவே இதுகுறித்து இன்று அறிக்கையிடுவேன் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மேலும் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சு மற்றும் திரைசேரியின் சில தீர்மானங்கள் காரணமாக எதிர்காலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மேலும் அதிகரிக்கலாம் என இறக்குமதியாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. குறித்த சுற்றறிக்கைகளை ரத்து செய்யுமாறு இறக்குமதியாளர்கள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயத்தை கட்டண அடிப்படையில் இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கி பின்னர் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் எதிர்வரும் 20ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. டாலர் தட்டுப்பாடு காரணமாக தற்போது இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய கொள்கலன்களை மீட்க முடியாதுள்ளதாகவும் இறக்குமதியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்குவது தொடர்பில் ஆராயும் வகையில் பிரதமரினால் நியமிக்கப்பட்ட குழுவின் தலைவர் வஜிர அபேவத்தன மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வோருக்கு இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த தகவல் வெளியாகியுள்ளது. அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்யும் போது ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பிலான துரித அறிக்கை பிரதமரிடம் சமர்ப்பிக்கப்படும் என வஜ்ர அபயவர்த்தன இதன்போது உறுதியளித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க வெசாக் விடுமுறை தினத்தை முன்னிட்டு பொதுமன்னிப்பில் விடுதலை செய்யப்படாமை துரதிருஷ்டவசமான நிலை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ரஞ்சன் ராமநாயக்கவை பார்வையிட சென்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், ரஞ்சன் ராமநாயக்கவின் விடுதலை தொடர்பில் கேள்வி எழுப்பியுள்ள சஜித் பிரேமதாஸ், ரஞ்சன் ராமநாயக்க ஒரு திருடனோ அல்லது மோசடிக்காரனோ அல்ல, அவர் ஒரு மனிதாபிமானி. வெசாக் விடுமுறை தினத்தை முன்னிட்டு 240க்கும் மேற்பட்ட கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். என்றாலும் ரஞ்சன் ராமநாயக்க விடுதலை செய்யப்படவில்லை. இது ஒரு துரதிருஷ்டவசமான நிலை. திருடனோ மோசடிக்காரனோ அல்லாத ரஞ்சன் ராமநாயக்க அவர்கள் மனிதாபிமானமுள்ள ஒரு தலைவர். அவருக்கு பூரண சுதந்திரம் கிடைக்கும் முகமாக தான் போராடுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொள்ளுப்பட்டி மற்றும் காலி முகத்திடலில் அண்மையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை அடையாளம் காண போலீசார் பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் அரசாங்கத்திற்கு எதிராக கடந்த 9ஆம் தேதி வன்முறை சம்பவம் பதிவாகியிருந்தது. இது தொடர்பில் குற்ற புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக குற்ற புலனாய்வு பிரிவினர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை அடையாளம் காண்பதற்கு பொதுமக்களிடம் உதவியை போலீசார் நாடியுள்ளனர்.
குறித்த சந்தேக நபர்கள் தொடர்பில் தகவல்கள் தெரிந்தால் தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு தகவல் வழங்குமாறும் போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். அண்மையில் பதவி பிரமாணம் செய்து கொண்ட 4 அமைச்சர்களுக்கு மேலதிகமாக ஏனைய அமைச்சர்கள் நாளைய தினத்திற்கு பின்னர் நியமிக்கப்படுவார்கள் என பிரதமர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பிரதமருக்கும் இடையில் இன்று காலை 9 மணிக்கு கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. அதன் பின்னர் விமல் வீரவன்ச மற்றும் அரசாங்கத்தின் ஏனைய 10 சுயாதீன உறுப்பினர்களுக்கு இடையில் கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. இதேவேளை நேற்று விமல் வீரவன்ச மற்றும் அவரது தரப்பினருக்கு கலந்துரையாடுவதற்கான நேரம் வழங்கப்பட்டது. எனினும் வேறுதிகதியை வழங்குமாறு பிரதமர் அலுவலகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் நிதியமைச்சரை பிரதமர் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுசில் பிரேமஜெயந்தவின் பெயர் கல்வி அமைச்சர் பதவிக்கும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. புதிய அமைச்சரவை 18 அமைச்சர்களை கொண்டிருக்கும் எனவும் பொதுஜன பெருமுனவுக்கு 8 அமைச்சு பதவிகள் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிய வருகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் உறுப்பினர்கள் பலர் அரசாங்கத்திற்கு ஆதரவளிப்பார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களுக்கு 5 அமைச்சு பதவிகள் ஒதுக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. மீதமாக உள்ள அமைச்சு பதவிகள் அரசாங்கத்திலிருந்து சுயாதீனமாக செயல்படும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் என பிரதமர் அலுவலக தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன் நகரில் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவுக்கு எதிராக இலங்கையர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இந்த போராட்டத்தின் போது தமிழ் மக்கள் மே 18 நினைவேந்தல் நாளை முன்னிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மத்தியில் துண்டு பிரசுரங்களை விநியோகித்துள்ளனர். இவ்வாறு விநியோகிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்களை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஒருவர் கிழித்தறிந்துள்ளார். இது தொடர்பில் சிலர் கருத்து தெரிவிக்கையில் அவர் கிழித்தறிந்தது துண்டு பிரசுரத்தை மாத்திரமல்ல, மூவின மக்கள் வாழும் இனவரியற்ற இலங்கைக்காக போராடுகின்றோம் என்ற முகத்திரையையும் தான் என தெரிவித்துள்ளார்கள். அத்துடன் போரின் போது உயிரிழந்த மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத இச்செயற்பாட்டிற்கு தமிழ் மக்கள் மிகவும் கவலை வெளியிட்டுள்ளனர். முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை சுற்றியிருந்த குரங்குகள் போன்ற சிலரால் அவருக்கு இந்த துரதிருஷ்டவசமான கதி நேர்ந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக நேர்காணலில் உதய கம்பன்பில இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில் 2020 நாட்டை ஆட்சி செய்து வருவது ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச அல்ல என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஜனாதிபதியினால் வழங்கப்பட்ட எழுத்து மூல வாக்குறுதிகள் கூட மீறப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாளிகையிலிருந்து அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பில் கருத்து தெரிவித்த கம்பன்பில மஹிந்த ராஜபக்சவின் துரதிருஷ்டவசமான தலைவிதியை அவரை சுற்றியிருந்த குரங்குகள் போன்ற சிலரை மேற்கொண்டுள்ளனர். சில வாரங்களுக்கு முன்னர் வாசுதேவ நாணயக்கார மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆலோசனை ஒன்றை வழங்கியுள்ளதாகவும் அதனை அவர் செயற்பட தவறியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமர் பதவியை ஏற்க எவரும் முன்வராத பட்சத்தில் ரணில் விக்ரமசிங்கவை நியமித்தமைக்கு தாம் ஆட்சேபனை தெரிவிக்கப் போவதில்லை என விக்ரமசிங்கவை பிடிக்காவிட்டாலும் இம்முறை எழுதடிக்கப் போவதில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் வல்லமை போல் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு எதிர்வரும் 18 புதன்கிழமை 9:30 மட்டக்களப்பு கல்லடி பிரதான வீதி ஸ்ரீ முருகன் ஆலயத்தில் இடம்பெறும் என மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் முள்ளிவாய்க்காலில் கடந்த 13 முன்பு இனப்படுகொலை செய்யப்பட்ட எமது உடன்பிறப்புகளை நினைவு கூர்வது எமது உரிமை. மட்டக்களப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கடந்த 2019 முள்ளிவாய்க்கால் நினைவு பல அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டுமே கொக்கட்டிச்சோலை ஸ்ரீ தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்திலும் மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலயத்திலும் நடத்தினோம். 2010 தொடக்கம் தொடர்ந்து மட்டக்களப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மூலம் முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வு இடம்பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது எனவும் மேலும் தெரிவித்துள்ளார்.